பாருங்க, மாவிலை தோரணம் என்னோட செக்மெண்ட்ல நான் உங்களுக்கு வெறும் மாவிலை மட்டும் கட்டி காட்டினேன். இப்போ வந்து பூ அங்கங்க அங்க ஒரு இடம் மல்லிப்பூ, சாமந்தி பூ, நம்ம இஷ்டப்படி நடுவில் நடுவில் பூலாம் கூட இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுக்கலாம். மாவிலை தோரணம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எப்படி அது இது பண்ணுறதுன்னு. இலைய இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பூ வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாசப்படிக்கு மாவிலை தோரணம் ரெடி.